ஜெயா தொலைக்காட்சி தெய்வத்தமிழ் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். சிந்தையில் இணைக்கின்ற சிவத்தை அன்றாடம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். சிவம் நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியில் திளைக்கிறது. சிவமே தவம், தவமே சிவம். எனவே சிவம் ஒவ்வொரு உயிர்களிலும் கலந்திருக்கிறது. 84 வகை யோனி பேதங்கள் என்று பாடுகிறார் திருஞான சம்பந்தர். எனவே இறைவன் 84 வகையான உயிரினங்களை படைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் சிவத்தினுடைய ஒரு தன்மை இருக்கிறது. எனவே அந்த சிவம் சக்தியாக இருப்பதை பார்த்தோம், அந்த சிவம் முருகனாக இருப்பதை பார்த்தோம், அந்த சிவம் விநாயகர் உருவிலே இருப்பதையும் பார்த்தோம். இன்றைய தினம் திருமாலுக்கும் சிவத்திற்கும் உள்ள தொடர்பை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், சார் அவன் பெருமாள் கோயிலுக்கு தான் போவான், சிவன் கோயிலுக்கு போக மாட்டான், இவன் சிவன் கோயிலுக்கு தான் போவான், பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டான் என்று. அது மிகவும் தவறான ஒரு எண்ணங்கள். சங்கரன் நாராயணன் இருவரும் ஒருவர்தான். சங்கர நாராயணரை பிரிக்கவே முடியாது. எனவே 5 தொழில்களை செய்வதற்காக சிவம் படைக்கின்ற பொழுது, படைத்தல் பிரம்மா, காத்தல் மகாவிஷ்ணு, அழித்தல் ருத்ரன், மறைத்தல் மகேஸ்வரன், அருளல் சதாசிவம். எனவே படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பதை 5 கடவுள்கள் செய்கின்ற பொழுது, காத்தல் தொழிலை நாராயணரும், ருத்ரன் என்ற அருமையான ஒரு சிவஸ்வரூபம் அழித்தல் தொழிலையும் பார்க்கிறோம். இதில் என்ன ஒரு சிறப்பு என்றால், சங்கரன் நாராயணன் என்ற இரு வேறு வடிவங்கள் இருந்தாலும் இரண்டும் ஒன்றுதான். இதை எங்கு நாம் காணலாம் என்றால், சங்கரன் கோயில் என்ற ஒரு அருமையான ஊர் இருக்கிறது. அந்த சங்கரன் கோயிலிலே இறைவன் இந்த போல வேறுபாடு கருதுபவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருப்பதற்காகவே சங்கர நாராயணர் வடிவில் இருக்கிறார். கோமதி அம்மையினுடைய ஆடி தபசு ரொம்ப சிறந்த ஒரு திருவிழாவாக நடக்கிறது. அப்படி இந்த கம்பராமாயணத்தினுடைய முதல் பாடலிலேயே கம்பன் அழகாக சொல்லுவான், உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களாம், அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. என்ன அர்த்தம் என்றால், இதில் வந்து திருமால் என்ற பெயரோ நாராயணன் என்ற பெயரோ கிடையாது. எவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கிறார் பாருங்க. ஏனென்றால் மூலமாக நின்ற ஒரு பிரம்மத்திற்கு அடையாளம் கிடையாது. அந்த பிரம்மத்தினுடைய சுரூபங்கள் தான் சிவமாகவும் நாராயணனாகவும் சக்தியாகவும் நமக்கு தெரிகின்றார்கள். எனவே உலகம் யாவையும் தாம் உளவாக்குகின்ற யார், நிலைபெறுத்தவள் யார், அந்த உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் அழிக்கின்றவன் யார், இதையெல்லாம் எப்படி இறைவன் செய்கிறான் என்றால், அழகிலா விளையாட்டு, விளையாட்டாக செய்து விடுகிறான். நாம் எந்த வேலையை செய்தாலும் மகிழ்ச்சியோடும் விளையாட்டாகவும் செய்ய வேண்டும். சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வான். அந்த கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு காரியம் கஷ்டமாக தான் முடியும். எதையும் இஷ்டப்பட்டு செய்யணும். அந்த இஷ்டப்பட்டு செய்ய வேண்டுமென்றால் அல்ல தெய்வ பக்தி இருக்க வேண்டும். எனவே தான் பாரதியார் சொல்வார், பக்தியுடையார் காரியத்தில் பதறார், வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவர், சக்தி தொழிலே அனைத்துமணில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன், வித்தை கரைவா கணநாதா மேன்மை தொழிலில் பணிப்பாயே. இந்த பாடலில் சக்தியையும் குறிப்பிடுகிறார், விநாயகரையும் குறிப்பிடுகிறார். எனவே பக்தி என்பது எல்லாவற்றுக்கும் பொதுவானது. பக்தி என்று இருந்தால் எந்த கடவுளை வணங்கினாலும் அது இறைவனுடைய சக்தியைத்தான் பொறிச்சேரும். எனவே ஓருருவம் ஓர் நாமம் ஒன்றும் இல்லார்னு சொன்னார் மாணிக்கவாசகர். எனவே இறைவனை நீங்கள் நாமத்தால் சொல்ல வேண்டும் என்பது இல்லை. எனவே இந்த இடத்துல சங்கரனும் நாராயணனும் ஒன்று என்பதை பல ஆழ்வார்கள் கூட பாடியிருக்காங்க. அந்த ஆழ்வார்கள் வாயிலே பெருமாளைத்தான் அதிகம் பாடுவாங்க. பெருமாளை பாடுகின்ற பொழுதே ஒரு ஆழ்வார் பாடுகின்றார், அந்த சங்கரனும் நாராயணனும் ஒன்று என்று திருமலையிலே அழகான ஒரு திவ்ய பிரபந்த பாடலில் பாடி காட்டுகிறார். நீள் முடியும் தாழ் சடையும் ஒன்றுங்கிறார். எனவே பார்க்கடலில் இருக்கக்கூடிய திருமாலும் கைலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானும் ஒருவர்தான். இதில் வந்து பேதம் இல்லை. இந்த பேதம் இல்லாமல் இருவரையும் வணங்க வேண்டும்.
எனவே சங்கர நாராயணனாக அவர் காட்சி தருகிறார். சங்கரனுக்குள் நாராயணன் இருக்கின்றார். பல ஊர்களிலே நீங்கள் வரலாறுகளை எடுத்துக்கொண்டு பார்த்தால் சிவன் கோயிலுக்குள்ள பெருமாள் சன்னதியும் இருக்கும். சிக்கல் சிங்காரவேளனுடைய அருமையான கோயில். அங்கே கோயிலில் உள் பிரகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் வெண்ணெய் உண்ட பெருமாள் என்று பெருமாள் சன்னதி சிவன் கோயிலுக்குள்ளே இருக்கின்றது. எனவே ஒரே சக்தி தான் இறை அருள் தருகின்ற பொழுது பல்வேறு நிலைகளிலே மனிதர்கள் வாழ்வதற்கு வந்து துணை செய்கின்றார்கள். எனவே திருமாலையும் சங்கரனையும் நாம் சேர்ந்து துதித்தால் அந்த சங்கர நாராயணன் நம் வாழ்க்கையிலே வந்து எல்லா சந்தோஷங்களையும் அருள்வார் என்று சொல்லி நாளைய தினம் இனிய ஒரு தலைப்பிலே இனி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.